எங்க ஊரு மாட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? இதுதான் என்னோட புது ட்ரெஸ் மாட்டு பொங்கலுக்கு. வெளியில என்னமோ சவுண்ட் கேக்குது, வாங்க என்னன்னு போய் பாப்போம். எதுக்காக இப்படி மேலே அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டே வந்து பொங்க காசு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மேலே அடித்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்க காசு வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊரில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பங்கேற்கிறாங்களே. அவங்கள வந்து நம்ம மரியாதை செலுத்துற விதமாக நம்ம வந்த மாதிரி காசு கொடுத்து இது பண்ணும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. நம்ம வீட்டு முன்னாடியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடித்தவங்க, நாங்களும் வந்து பைசா கொடுத்து அவங்க ரொம்பவே ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அடுத்ததாக நம்மளோட மாட்டு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்க அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொங்க அடுப்பு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செங்கல் வச்சு அதை ஜாயின் பண்ணிவிட்டு செம்மனை வச்சு நம்ம வந்து அதை முழுகணும். ஸோ அழகாக முழுகிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்க மேடை. ஸோ இங்கே பொங்க மேடை நம்ம பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு கோலம்லாம் போட்டு சாமி கும்பிட்றதுக்காக நம்ம பொங்கல் வந்து நம்ம பானையில் பொங்கி இங்கே இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படைப்போம். அதுக்காக இது பொங்க மேடை. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் மேலே ஷைனிங் ஆயிடுச்சுல, இதை நல்லா வந்து மொழி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாணம், மாட்டு சாணம். அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது, நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது. மாட்டுக்கிட்டேருந்து வர குரூமியம் ஆகட்டும், அதுக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் தெளிப்பாங்க. அதேமாதிரி சாணம் எல்லாமே லட்சுமி கடை, அதுக்கான மரியாதை நம்ம எப்போவுமே கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோட்டிங்காக வந்து சாணமும் அழகாக மொழிவிட்டாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ஈரத்துலேயே நம்ம கோலம் போடும்போது நல்லா பளிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கலையாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிவிட்டு கொஞ்சம் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலமாக போட்டு நம்மளோட பொங்க அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பொங்க அடுப்பு. இதை நல்லா கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு 3 மணிக்கு நல்ல நேரமாக 13.5 வந்து ராவுகாலம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு 4:30 நம்ம வந்து பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த அடுப்பு யூஸ் பண்ணி. ஆக்சுவலாக ஒரு பாரம்பரியமாக செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பள்ளம் தோண்டி பண்ணணும், அதுதான் முறை. பட் நம்ம வந்து டைல்ஸ் இருக்குது இல்லை, அது பாருங்கள் கீழே டைல்ஸ் இருக்குது, நம்ம வந்து பள்ளம் தோண்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து மண்ணல் கொட்டி அதுக்கு மேலே இந்த பொங்க அடுப்பை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மா இலை தோரணம். ஸோ இது வந்து இதுவும் வந்து ரொம்ப 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 முக்கியம் மாட்டு பொங்கலுக்கு. ஸோ நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கி நம்ம கட்டுறதை விட நம்ம வந்து இயற்கையாக இதை மாதிரி ஒரு இலைகள் எடுத்து நம்ம பண்ணும்போது அதுக்கான பலன் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மா இலை தோரணம் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ மாட்டு பொங்கலுக்கு இதெல்லாமே கிராமங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதில் ஒன்று. அடுத்ததோக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட வீட்டு வாசக்காலுக்காக நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பொங்கல் மேடைக்கிட்ட இருக்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தோரணம் கட்டி நம்ம வந்து படைக்கும் போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐதீகமாக இதுவும் வந்து பண்ணுவாங்க. அதோட பெரண்டை, அப்புறம் வேப்பலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆவாரம்பூ, அப்புறம் பூலாப்பூ, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். இது வந்து இந்த மாயில் கட்டியிருக்கோம் இல்லை அந்த தோரணத்துக்கு இந்த காரணம்லையும் அந்த காரணம்லையும் இந்த 4 வச்சு அழகாக கட்டணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக பண்ணுறது. பாருங்கள் நானும் அழகாக தைக்கிறேன்னா. ஸோ பார்த்திங்கன்னா தோரணத்தை நானும் என்னோட பங்கு இதில் இருக்கிறது. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாருங்கள் எத்தனை இதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா கோத்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எனக்கு. ஸோ என்னோட பங்கும் இருக்கிறது தோரணத்தில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அழகாக தோரணம் கட்டியாச்சு எங்களோட வாசக்காலுக்கு முன்னாடி மேலே கட்டுறதுக்காக. ஸோ இந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த பூக்கள்லாம் வச்சு பண்ணணும். இதுதான் வந்து பாரம்பரியமாக பண்ணுறது. ஸோ அழகாக வந்து பண்ணியாச்சா. ஸோ இதோட உன்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்க மேடைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொங்கல் கும்பிடுவோம்ல அந்த இடத்துலையும் நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து சாங்கியமாக வந்து எல்லாத்தையும் வந்து கட்டணும். நான் சொன்னல பாரு, அவங்க கையில் வந்து வேப்பலையும் அப்புறம் பெரண்டை, அதுக்கப்புறம் வந்து இது பேர் தான் வந்து புல்லாப்பூவா சம்திங் சொன்னாங்க அதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரும் இந்த கார்னரும் கட்டணும். ஏஸ்டோமேட்ஸ் இதை எடுத்து யார் மேலே ஏறி கட்ட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவசக்கொள்ள ஏறி கட்ட போகிறேன். ஸோ வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நாங்கள் வந்து அழகாக கட்டினது கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நாங்கள் கூத்து விட்டோம். ஸோ இதுதான் இந்த கார்லாம் இந்த கார்லாம் ஆவாரம் போ அழகாக இருக்கலாம் டிசைனாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. இதை தாண்டி வேறு என்ன பண்ணணும், இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பொங்கல் நம்ம கும்பிடுவோம் இல்லையா. ஸோ ரெண்டு கரும்பு எல்லாம் நம்ம நிப்பாட்டி ஸோ அந்த இடத்துல வந்து இதே மாதிரி தோரணம் மாதிரி நம்ம அங்கேயுமே கட்ட போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வந்து மா இலை வேப்பலை அப்புறம் வந்து பெரண்டை அதுக்கப்புறம் வந்து அவரம்பு இதெல்லாமே லைனாக அழகாக கட்டிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐட்டங்கள் ரொம்பவே முக்கியம் படைக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வந்து அருவாமனை அப்புறம் மத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்கூழ் தொழுவாங்களே அது இதெல்லாமே வந்து பாரம்பரியமாக வச்சு மாட்டு பொங்கல் அன்றைக்கி படைக்கணும். எப்படி உழவர்களுக்கு அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கழனியில் இது பண்ணுறது முக்கியமோ அதேமாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் ஆழாக்கு இதெல்லாம் வச்சு படைப்போம். ஸோ நம்மளோட பொங்க அடுப்பு பாருங்க அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ கீழே மணல் கொட்டி, ஏன்னா வந்து நெருப்பு வச்சிருக்கிறதுனால நம்ம டைல்ஸ் வீணாகக்கூடாதுக்காக கீழே மணல் கொட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரை நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ரெடி பண்ண அந்த கல் வந்து வச்சாச்சு, அதாவது அடுப்பு பொங்க அடுப்பு இதுதான். ஸோ வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொங்க மேடை வந்து பார்த்தீங்கன்னா கோலெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதுதான் எங்களோட பொங்க மேடை. ஸோ இதுக்கு மேலே நம்ம சாமி பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வைப்போம். ஸோ வெயிலில் வந்து அது வீரல் விட்டுறதுனால நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், அது புது மேட்டை தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும் அந்த நம்மளுடைய பொங்க அடுப்புக்கு. ஸோ
அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமாக நம்ம கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிட்டியில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிட்டியில் வந்து நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிடுவோம்ல, பட் கிராமங்களில் சாங்கியமாக அதுதான் அவங்களோட முறை, அதை கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் வந்து கொண்டாடுற முறை. அடுத்ததாக நம்ம பானைக்கெல்லாம் வந்து குங்கு மஞ்சள் வச்சிடலாம். ஸோ அப்புறம் வந்து மஞ்சள்லாம் கட்டணும், அது அப்புறம் கட்டுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு என்ன முக்கியம், பொங்கலுக்கு கரும்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ வந்து பொங்கல் பானைக்கு முன்னாடி ஸோ வந்து பங்கு வந்த கரும்பெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன தோரணத்தும் கட்டிட்டோம். ஸோ இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது சாட்சி வைக்கிறதுக்கு இடம் இல்லாத நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் பொங்கல் வைக்கிற முறை. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் பொங்கல் வைக்கணும், அதேமாதிரி வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போனோம், பின்னாடி வந்து வச்சு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா. ஸோ நாங்கள் வந்து அந்த கரும்பு வச்சு அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதோட பானையில் வந்து மஞ்சளும் வந்து மஞ்சள் கிழங்கு கட்டணும், இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்கள் அம்மா கூட பார்த்தீங்கன்னா எங்கள் சிட்டியில் தான் கொண்டாடுவோம்ல, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மஞ்சள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நூலில் கோத்து பண்ணுவாங்க அம்மா, பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து அங்கே கிடைக்காதனால குட்டி குட்டியாக போடுறாங்க, பட் நம்ம ஊரில் வந்து இது எல்லாமே விளையாடு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கிழங்கு ஃபுல்லாகவே கொத்தா எடுத்து வந்து அழகாக கட்டி விட்டாங்க நூலில் எல்லாம் சேர்க்காம. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் மேடைக்கு மேலே நம்ம சொன்னால் பிள்ளையார் அழகாக பிடிச்சாச்சு பாருங்கள், பிள்ளையார் பிடிச்சி. அப்புறம் வந்து பிள்ளையாருக்கு ரொம்பவே முக்கியமானது என்னது, அருகம்பொருள் வச்சு பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் குத்துவிளக்கு இதெல்லாமே வந்து எண்ணெய்லாம் ஊற்றி நம்ம வந்து ரெடியாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து பொங்கல் வைக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கே நாங்கள் காலையில் ஆரம்பித்தவங்க ஈவினிங் வரைக்குமே நாங்கள் ஓடிக்கிட்டு தான் இருந்தோம், உட்காரவே கிடையாது. ஸோ கரெக்டாக இருந்தது வேலை. ஸோ வந்து பொங்கல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க, கிராமங்களை வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் சாமி கும்பிட்டு வந்து பொங்கல் அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். வச்சாலும் அடுப்பு பற்ற வைப்பா, நீ பற்ற வச்சதான் போ எரியுன்ற மாதிரி இந்த சோறை பற்ற வச்சாலும் சூப்பராக எரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எப்படி பற்ற வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கற்பூரம் வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த விறகெல்லாம் வச்சிடணும், சூப்பராக எரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கத்திட்டு பாருங்கள், கற்பூரம் வச்சாச்சு அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்க இந்த விறகெல்லாம் வந்து ஒன்றா விடச்சி நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்மளோட பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி என் கையாலேயே பொங்கல் ரெடியாகிறது. ஸோ ஸோ ஹாப்பி. அதுவும் கிராமங்களில் கொண்டாடுற பொங்கல் ரியலாவே செம்ம ஹாப்பியாக ப்ளசன்ட் ஃபீல் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த வீடியோட அதாவது நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி எக்ஸாக்ட்லி 1 இயர் ஆகிறது. ஸோ தலை பொங்கல் எங்களோட வீட்டுக்கு. அதேமாதிரி நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க, தயவு செய்து கோச்சுக்காதீங்க, சீக்கிரமாக வந்து ஹோம் டூர் போடுறேன். என்ன பண்ணுறது, நான் அந்த வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பட் அதுக்கான போடுறதுக்கான டைம் தான் அமையலை. ஏன்னா அதுக்கு நடுவில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்ததில்ல, கிறிஸ்மஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் லைனாக, அதுக்கான வீடியோ போகிறதுக்கே மைண்டு ஓடிடுது. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு ஹோம் டூரும் கம்மிங், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த பொங்கலுக்கு அடுத்ததாகவே நம்ம வந்து ஹோம் டூர் தான் போட போகிறோம். ஸோ தயவு செய்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க யாருமே கோச்சுக்காதீங்க, நான் சீக்கிரமாக ஹோம் டூர் போட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோகளையும் எல்லாரும் பார்த்து என்னோட சேனலுக்கு நீங்கள் எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட செய்த லைக்கும் கொடுத்து விடுங்க ஓகேயா. ஸோ அதே மாதிரி கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வந்து நம்மளோட பொங்கல் வந்து ரெடியாக கொண்டு இருக்கிறது. அடுப்பு பற்ற வச்சு ஒரு 20 மினிட்ஸில் நம்மளோட பொங்கல் சூப்பராக பொங்கி வந்தது. எல்லா சைடுமே பொங்குச்சு, கிழக்கு பார்த்து பொங்கணும்னா எல்லா சைடுமே பொங்குச்சு. ஓகே எல்லா சைடும் பொங்குதுனால ஓகே, நிறைய சந்தோஷங்கள் நினச்சிப்போம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாதம்லாம் வெந்துடுச்சு, பச்சரிசினாலும் நமக்கு குயிக்காகவே வந்துடும். ஸோ இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு வந்து இந்த வெள்ளை பொங்கல் தான் செய்வோம், இது மாடுங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால். ஸோ நம்மளோட பொங்கல் திட்டத்தட்ட ரெடி, நம்ம இறக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து வந்து புது ட்ரெஸ் காஸ்ட்யூம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மந்தக்கரைன்னு சொல்லுவாங்களா, மந்த வெளி மந்தக்கரை எதுனா சொல்லலாம், அங்கே வந்து மாடு மஞ்சு விரட்டை நடக்க போகுது. ஸோ நிறைய மாடுங்கள்லாம் அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம போகிறதுனால வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடுது. அது மாதிரி எது தவுட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த பொங்கல் பானையை இறக்குறோம், கீழே வந்து குட்டி இருக்குல்ல அது மண்ணில் கிடையாது தவுடு. ஸோ இதுதான் வந்து கிராமங்களை செய்கிற முறை. ஸோ நம்ம வந்து தொட்டு கும்பிட்டுருக்கலாம். ஸோ நம்மளோட பொங்கல் சூப்பராக பொங்கிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம வந்து அந்த தவுடுக்கு மேலே வச்சு நம்ம வந்து சாமியை நம்ம என்ன நம்மளுக்கு வேண்டுதல் இருக்கோ வச்சு நம்ம வந்து சாமியை வந்து வணங்கியாச்சு. ஸோ நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான். நம்ம பொங்கல் பானையை இறக்கிடும் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா அடுப்பு காலியாக இருக்கு இல்லையா, அப்போ வந்து அது மாதிரி காலியாக இருக்கக்கூடாது. ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதனா ஒரு பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி நம்ம மண்சட்டி ஆல்ரெடி இருக்குல்ல அதையே வச்சுட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். ஸோ ஏன்னா வெறும் அடுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அம்மா அது பண்ணிட்டாங்க. எஸ் ஸ்டோமேட்ஸ், நம்மளோடது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் எல்லாம். ஸோ நம்ம வீட்டு சாமி கும்பிட்டுலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெளியில் வந்து சாமி கும்பிட்றாங்க. ஸோ பெரியவங்களே கும்பிடட்டும், என்ன கும்பிட சொன்னாங்க நீங்களே கும்பிடுங்கம்மா, பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் வந்து கும்பிடும்போது நம்மளுக்கு நல்லது. ஸோ வந்து அம்மா வந்து தீபத்தனை காட்டுறாங்க, வெளியில் சூரிய பகவான் எல்லாருக்குமே காட்டின வந்து சாமியை கும்பிட்டாச்சு. நாம் வெளியில் சாமி கும்பிட்டு உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி பொங்கல் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு ஒரு தடவை நம்ம சாமி கும்பிடணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முறை. ஸோ வந்து நாமளும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானை எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், உள்ளே ஆல்ரெடி சாமி எல்லாம் ரெடியாக இருக்கிறது. அது இல்லாமல் நம்ம மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்போம். ஸோ அதையும் வச்சு நம்ம படைக்க போகிறோம்.
பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நடக்கிற மஞ்சு விரட்டு, அதாவது மந்தக்கரையில் வந்து மஞ்சு விரட்டு நடக்க போகிறது. ஸோ வந்து மாடுகள்லாம் அலங்கரித்து கூப்பிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து நடக்க போகிறது. நம்ம போய்ட்டு அது பார்ப்போமா? இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் ஊரில் நடக்கிற மஞ்சு விரட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், எல்லா மாடு எல்லாம் அலங்கரித்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய மாட்டுக்கு பலூன்ஸ் எல்லாம் கட்டி, அப்புறம் வந்து நிறைய பேர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணி, சில பேர் சிம்பிளாக கொண்டு வந்திருப்பாங்க, சில பேர் நல்லா சூப்பராக அலங்கரித்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நடக்கிற மஞ்சு விரட்டு நீங்களும் பார்க்க ரெடியா? ஹிஸ்ட்ரோமேட்ஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி சுற்றி வந்தாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்மளும் வந்து சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம். நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வரட்டு நடந்து முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க மாட்டை வந்து வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அவங்கவுங்க வந்து ஸ்பெஷல் பூஜைலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க டிராக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாரி, வேனு, அதுக்கப்புறம் டாடா ஏசி, அதே மாதிரி நம்ம வீட்டில் வண்டிகள் டூ வீலர் இருந்தால் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி அதையும் குங்குமஞ்சள்லாம் வச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பூஜை போட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு போவாங்க குழந்தைங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து போனாங்கன்ட்டு. ஸோ நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஆரத்தி எடுத்து தான் உள்ளே கூட்டுப்பாங்க, ஏன்னா நம்ம மந்தகரைக்கு போயிட்டு வந்த பிறகு இது மாதிரி எடுக்கிறது வழக்கம். என் ஸ்டோமேட்ஸ், நாம் இப்போ வந்து இலை போட்டு படைக்க போகிறோம். ஸோ முட்டை வறுவல், கடலை வடை, சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, கீரை துவட்டல், இது எல்லாமே ரெடியாக இருக்குது. சாமிக்கு இப்போ நம்ம படைக்க போகிறோம். எஸ் ஸ்டோமேட்ஸ், நாம் வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய சேர்ந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அகைன் அனதர் சர்ப்ரைசிங் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பை பை, டாடா.